கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹிவாஜி அப்படின்னு ஒரு பிராண்ட்லேருந்து அரோமா தெரப்பி எசென்சியல் ஆயில் டிஃப்யூசர் வித் ஃப்ளேம் லைட் அப்படிங்கிற ஒரு கேஜெட்டோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட் எதுக்கு யூஸ் ஆகும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு போக போக வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதனுடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இமேஜ் போட்டிருக்காங்க. பாக்ஸ் உள்ளே ஓப்பன் பண்ணால் கவருக்குள்ளே இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கேபிள் நல்லாவே இருக்குது. ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பிசிக்கல் ரிவ்யூ பாக்கல, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கனா ஒரு சின்ன டிசைன் லோகோ கொடுத்துருக்காங்க. உள்ள லைட் எரியும் போது உள்ள இருக்கிற லைட்டும் வெளியே இருக்கிற லோகோவும் நல்ல லுக்ல நல்ல டிசைனா இருக்கும். பேக் சைடுல கீழே பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது மூலமா தான் நம்ம பவர் கொடுக்கணும். இது இன்பில்ட் பேட்டரி கிடையாது. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிளாக நிற்க லப்பர் கொடுத்துருக்காங்க நாலு பக்கமும். அதிலே ஏர் இன்டேக் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா தான் உள்ள இருக்கிற மிஸ்ட் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் பட்டனும் பார்க்கையில லைட் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள இருக்கிற மிஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த வேப்பர் தான். வேப்பர்னா அதாவது புகை மாதிரி வராது, வாட்டர் மாலிகுல் மாதிரி வரும். வீடியோ போக போக நீங்களே பார்ப்பீங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட் வெளியே வரதுக்கான கேப்பும் அதே மாதிரி உள்ள லைட் ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் அந்த லைட் ஸ்டாப்பை, அந்த லைட்டும் அந்த புகையும் பார்க்க ஒரு லுக் வித்தியாசமான லுக் இருக்கும். வீடியோ போக போக நீங்களே பார்ப்பீங்க. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. அதே மேக்ஸ் லைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது தண்ணி ஃபில் ஆகிற வரைக்கும் தண்ணி உள்ள ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணி அதுக்கு பவர் கொடுங்க. நீங்கள் பவர் பேங்கில் கொடுத்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக ப்ளகின் பண்ணி கரண்ட்டில் கொடுத்தாலும் சரி. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இது லைட் எப்படி என்னென்ன மோட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஒரே லைட் எரியும், அதாவது ஒரு ஃபயர் லுக்கில் இருக்கும். செகண்ட் இன்னொரு வாட்டி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் இருக்கிற எல்லா கலர்லையும் சேஞ்ச் ஆகி ஒரு புது லுக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் லைட் சேஞ்ச் ஆக அந்த நீங்கள் எந்த லைட் ஸ்டேபிளாக இருக்கணும், இந்த லைட் எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த லைட் எரியும் போது இந்த மோடி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் மோடி அப்படியே ஸ்டேபிள்னு இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி அழுத்தினா லைட் ரொம்ப மினிமமாக இருக்கும், அது ஒரு புது லுக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் மிஸ்ட் வெளியே வரும். இதுக்கும் முன்னாடி அதை ஸ்மெல்லு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்மெல் வரதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக உங்ககிட்ட ஏதோ சென்ட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஏதோ லிக்விட் ஸ்மெல்லுக்காக ஏதோ லிக்விட் இருந்தாலும் ஒன் ட்ராப் அப்படி இல்லை சென்ட்ல எல்லாம் ஒரு ஒன் ஸ்ப்ரே அந்த மாதிரி உள்ள கொடுத்துருங்க. அதாவது அந்த தண்ணி கூட கலந்துருங்க. ஸோ இது அதிகமாக எங்கெங்கே யூஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா பார்ட்டி அப்படிலாம் உங்கள் ரூமில் நல்லா ஸ்மெல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் ரூம் டெக்கரேஷன் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் என்னுடைய அவுட் புட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒயிட் கலரில் செல் பண்ணுறாங்க, பிளாக் கலரில் செல் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. 1700 ரூபாய்க்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்பஸை பொறுத்து. ஒருவேளை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் இதை நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்டில் போடுங்க. இது வாங்குறதுக்கான எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட் மேக்கர் ஒரு வேறு விதமான ஒரு கேஜெட், 750 ரூபாய்க்கு ஒரு கேஜெட் போட்டிருக்கேன். அதனோட வீடியோவும் மேலே ஐ பட்டனும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணா அதை கூட செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அது ப்ரைஸ் என்னமோ 750 தான். பட் அது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நாள் தாங்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்டிப்பாக தாங்கும், 1 இயர் தாங்கும் அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணணும் பண்ணிடுங்க. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.